ஓடி பண்ணி ஓடி 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 பண்ணி ஓடி 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 நீ ஓடி 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 ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் பார்த்தீங்கன்னா, நம்ம பிராமா இருக்கு இல்லையா, கோல்டன் பிராமாவும் கடகநாதும் க்ரோஸ் பண்ணி எடுத்து நல்ல பூல் குஞ்சு இருக்குது. உங்களுக்கு தெரியும், நான் காலை நேரத்தில் வந்து வீடியோ கால் காட்டியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்து சுகமில்லாமல் இருக்குது, ஒரு கிழமை லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஒரே இடத்துல வந்து படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இப்போ வேறே வச்சு தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி அது எப்படி இருக்குது, என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றதான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த கூட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கூட்டு ஓப்பன் பண்ணோம்னா பாருங்க, இதான் நான் சொன்ன அந்த கோழி. பாரமே இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது தானே, ஒரு 200 கிராம் கூட இருக்குமான்னு தெரியல. பாரமே இல்லாத மாதிரி இருக்குது. வெளியில் விட்ட கைக்கு மற்ற கோழிகள் கொத்து, அதனால தான் உள்ளுக்கையாக தான் வச்சுருக்கேன். இந்த மற்ற இந்த குஞ்சு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு குஞ்சு போலீஸ் கேப் க்ரோஸ் பண்ணி எடுத்த குஞ்சு, அந்த குஞ்சு ஓடி தான் போட்டு வச்சுருக்கேன். இவ்வாறு ஒரு வந்துட்டு போ, உஜாரே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஸோ என்ன மெடிசின் கொடுக்கலாம் இதுக்கு, டக்குன்னு கியூர் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ இயற்கை மெடிசின் சரி, அப்படி இல்லாடி போனால் செயற்கையாக கடையில் வாங்கி கொடுக்குற மெடிசின் சரி பரவாயில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதை நான் வந்து கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இன்னும் ஒரு 2-3 நாள் வீடியோ பண்ணும்போது எந்த அளவுக்கு அது வந்து கியூர் ஆகியிருக்கு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டிடுவேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் தண்ணி வச்சது இருக்குது. நம்ம போய் இதுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம். ஏய், அதுதான் சுகமில்லாமல் இருக்கு, அதை போய்ட்டு கொத்திக்கிட்டு இருந்தேன் யோனி. என்ன நடந்துச்சு யோனி, விஜயாரலாமல் இருக்கு. ஸோ மக்கள், இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து பிராம குஞ்சு. ஸோ பிராம கோல்டும் கடகநாதும் க்ரோஸ் பண்ணி எடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிழமையாக மாதிரி கடைசி வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு கிழமை மாதிரி சுகமில்லாமல் இருக்குது. சாப்பாடு நான் எடுத்துக்கிறது காற்று மாதிரி இருக்குது, பாரமே இல்லை, என்ன மருந்து கொடுக்குறேன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எல்லா கோழிகளும் பூச்சி மருந்து கொடுக்க போகிறேன். என்ன பூச்சி மருந்து கொடுக்குறேன், என்ன செய்யுது அப்படின்றதையும் வீடியோ வந்து எடுத்து ஃபுல்லாக இதுக்கு ஆட் பண்ணிடுறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. நம்ம வந்து இயற்கையாக கொடுக்குறோன்னா வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி ஜூஸ் அடித்து கொடுக்கலாம். நம்ம வந்து இப்போ செயற்கையானது தான் கொடுக்க போகிறோம், அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறோம். ஓகே,
உடனே வா, போய் குஞ்சு கோழியோட போட்டுடுறேன், இல்லாட்டி உனைய கொத்தி கொண்டுருங்க. இரு இரு இரு, சாப்பாடு ஓகே மக்களே, ஸோ பாப்பம் கோழி முட்டை விட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோழி விட்டு சுடுசுடு முட்டை மறுபடியும் போட்டுருவோம். அப்போ தான் நாளைக்கு முட்டை விடும். ஓ, ரெண்டு முட்டை இருக்கு போல, நேற்று விட்ட முட்டையும் இருக்கு. மக்களே, ஒரு ரெண்டு நாளைக்கு முதல்ல வந்து பிளாக் சோல்ஜர் ஃப்ளை எப்படி வந்து உருவாக்குறது அப்படின்ற ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் சோல்ஜர் ஃப்ளை வந்து உருவாக்குறது வச்சுருக்கு லவ் கேஜ். ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்து ஒதுக்கிட்டு என்ட்ரன்ஸ் அளவு பேசன் எடுத்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், நான் வெளியே கொண்டு போய் காட்டுறேன் எவ்வளோ பூச்சி உருவாக்கியிருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஏய், போ அங்கிட்ட, நீ திங்க வந்துடுவ பூச்சி திங்கிறது. நீ வர மக்களே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் சோல்ஜர் ஃப்ளை, சாரி பிளாக் சோல்ஜர் ஃப்ளை லாவா. ஸோ இது இன்னும் கொஞ்ச நாளில் வந்து கருப்பு அடிச்சிடும், அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து சாப்பாடு கொடுங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தவிடு தான் நினச்சி போட்டிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு கிழமையில் நான் வந்து உங்களுக்கு காட்டும்போது இதெல்லாம் கருப்பாக இருக்கும், அதுக்கு பிறகு ஈயா மாதிரி வெளியே வந்து மறுக முட்டை விட தொடங்கிடும். ஸோ அப்படி முட்டை விடும்போது நமக்கு வந்து கூடுதலாக வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஈஸியான மெத்தடில் வந்து கலெக்ட் பண்ணுறது. இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா எப்படி இந்த வந்து பேஸ்ட்டை செஞ்சேன் அப்படின்றது வந்து வீடியோ செஞ்சு போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து
சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருங்க, லிங்கை கிளிக் பண்ணி போயிட்டு பாருங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி புழு வந்து ஈஸியாக உற்பத்தி பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க எவ்வளோ புழு இருக்குன்னு பாருங்க. போங்கட்டு உங்களுக்கு தான் கோழி சாப்பாடு வச்சுருக்கேன், போ கலவுல தங்கிறது வருது. சரி போகும் போ. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஸ்மோக்கர் எடுத்துக்கலாம். ஸ்மோக்கர் இருக்கு, அப்புறம் பத்த வைக்கிறதுக்கு கற்பூரம், சின்ன கத்தியம்மும், இது வந்து கேமரா ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு தொண்டு, அடுத்து நமக்கு முக்கியமாக பி சூட். ஓகே இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். ஏ ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம வந்து தேன் பெட்டி போய் தேன் பெட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ அப்படி செக் பண்ணுறேன்னா தேன்கிட்ட இருந்து கடிவாங்காமல் இருக்கணும், அப்போ தான் மிச்சனே தான் தேன் பெட்டிகிட்டருந்து செக் பண்ணிடலும். ஸோ அதுக்கு நம்ம வந்து சேஃப்டிக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட பீ சூட்டை போட்டுக்க போகிறோம். ஸோ ஸ்மோக்கரையும் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். வாங்க போகிற ரெண்டும் அதை ரெண்டையும் போயிட்டு பண்ணலாம். ஓகே what did happen to the last 10? I ran away with my life fast forward and never turned back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised as you. This really happened here. I can't be too sure, but one day I'll be yours again. Life lessons come one in a dozen, the other 11 give something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last. ஓகே மக்கள், நம்ம வந்து இப்போ ஸ்மோக்கரை ரெடி பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணினா உள்ளுக்கு துண்டு இருக்கும், இதை வந்து நம்ம வந்து சரியான சைடு திருப்பி போடுறது தான் மேலே காற்று வரும். ஓகே இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தென்னை மட்டை இருக்குது, சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன் தென்னை மட்டை, அது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நல்ல தும்புள்ள இதை பார்த்து எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து கற்பூரத்தை பார்த்து வச்சுக்கலாம்.
ஓகே இப்போ ரெடி, வாங்க போகலாம். அப்படியே கிளவுஸ் ரெண்டு எடுத்துக்கிட்டாச்சு, ஸ்மோக் ரெண்டு எடுத்துக்கிட்டாச்சு, வாங்க போவோம். ஏ ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேன் பெட்டி தான் செக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மேலே உள்ள தகரத்தை ஒதுக்கிடலாம் ஃபஸ்ட்டுக்கு. ஓகே மக்கள், இப்போ வந்து நம்ம இது திறந்துக்கலாம். ஸோ ஓகே மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, இதான் என்ட்ரன்ஸ். நம்ம வந்து இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம வந்து விழுகாமல் இதை வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் போல் ஸ்மோக் பண்ணிக்கலாம், லேசாக மிச்சம் இல்லை. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கர் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். ஸோ அது வர ஸ்மோக் அப்படியே வந்து முன்னுக்கு வந்து கொஞ்சம் ஈக்கல் வெளியே வராமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் அதை செக் பண்ணி பார்த்துறோம் உள்ளுக்கு என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு இடம் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம ஒரு இன்னொரு ப்ரேம் ஒன்று கூடுதலாக கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராட் கட்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த கொஞ்சம் இந்த ஃப்ரேம் ஒவ்வொன்றா பின்னுக்கு எடுத்துட்டு இந்த ஃப்ரேமுக்கு இடையில் இன்னொரு எம்டி ஃப்ரேம் ஒன்று போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எம்டி ஃப்ரேம் இருக்குது, இதை நம்ம வந்து கொடுப்போம் நாளைக்கு. ஓகே, ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரேமை கொஞ்சம் மெதுவாக பின்னுக்கு எடுக்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமாக எடுக்கலாம். ஓகே, பெலமாக இழுத்தோம்னா கொசு வந்து டிஸ்டர்ப் ஆகிரும், அதனால நம்ம மெதுவாக தான் எடுக்க போகிறோம். ஃப்ரேமை வந்து ஒன்று கொண்டு ஒட்டி இருந்தாலும் கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து கீழே ஒட்டி இருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை. ரெண்டு ஃப்ரேமே ஒன்று ஒட்டி இருக்கு மக்களே.
எல்லா ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒட்டி தான் இருக்குது. சரி, நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, புதிய ஃப்ரேம் ரெண்டு சைடில் கொடுத்துடலாம். முதல்ல இந்த ஒரு ஃப்ரேம் இருக்கட்டும், இதில் வந்து கட்ட ஆரம்பித்த பிறகு நம்ம வந்து இன்னொரு ஃப்ரேம் கொடுக்கலாம். ஓகே. ஸோ மக்களே, எனக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5 ஃப்ரேம் இருக்குது. ஸோ 4 ஃப்ரேமில் வந்து ராட்டு கட்டியிருக்கு, 5வது ஃப்ரேம் வந்து இன்னும் கட்டி இல்லை. இப்போ நம்ம வந்து புதிய ஃப்ரேம் ஒன்று சேர்த்தாலும் அதுலேயும் க்ரொஸ்ஸாக தான் கட்டும். ஸோ இது ரெண்டையும் ஒன்றுக்கு அந்த வச்சு சேர்த்து கட்டியிருக்குது. நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இப்படியே விட போகிறோம். சரியா, இப்படியே விட்டுட்டோம்னா பாரு. லேஸ் அப்படி கொஞ்சம் ஸ்மோக் பண்ணிட்டோம்னா பூச்சி எல்லாமே உள்ளுக்கு போயிடும். இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராட்டையும் கட்டி முடித்த பிறகு இது உள்ளுக்கு நான் வந்து சின்ன ஃப்ரேம் வச்சு கட்டிருக்கேன். அந்த ஃப்ரேமெல்லாம் ஒதுக்கி வேறு பாக்ஸ் ஒன்று போட்டு இந்த ஃப்ரேம்களில் வேறையாக கட்ட விடுவோம் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டுருக்கேன். நான் உங்களுக்கு பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் ஸ்மோக் பண்ணி காட்டுறேன். லேசாக ஸ்மோக் பண்ணும்போது பாருங்கள், அது விலகும் ஃப்ரேம் அவுட்டு. ஸோ பூச்சியில் இது வந்து இப்போ தான் ரோடு வந்து ஹெச் ஆகி வெளியே வந்திருக்கு, எம்டி ஃப்ரேமாக தான் இருக்கும் பாருங்கள். நிறைய புகை அடித்தா குழம்பிடும். ஸோ ராணி சில நேரத்துகளுக்கு வெளியே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் தான் இப்படி லேசாக புகை அடித்தோம்னா அது வந்து முன் சைடு விட்டு அப்படியே பின்னுக்கு போயிடும். கூடுதலாக புகை அடித்தோம்னா என்ன செய்யும்னா, பெட்டி விட்டு வெளியே வந்துடும் எல்லாம். அதனால் நம்ம கொஞ்சம் அடித்தோம்னா அது வந்து பேசாமல் பின் சைடுக்கு போயிடும். ஸோ நமக்கு இந்த வந்து செக் பண்ணிக்கலாம் ஈஸியாக. நீ பாருங்கள், இதில் தேன் ஒன்றுமே இல்லை, இது வந்து எம்டி ராட்டு தான். இந்த கருப்பு கலராக இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இந்த கருப்பு அவங்களுக்கு விளங்குறது வந்து ட்ரோன் வந்து ஹெச் பண்ணி வெளியே போன பிறகு உள்ள கொம் தான் இது. ஓகே. சரி ஓகே மக்களே, நம்ம வந்து பழையபடி இருந்த மாதிரி டிவைடர் போர்டை வச்சு அப்படியே கிட்ட கொண்டு போய் டிவைட் பண்ணிடுறோம். இப்போ வந்து அதுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாகிருச்சு, அதனால் டக்குன்னு வந்து கட்டிடும். ஏன்னா இங்கிட்டலாம் இப்படி எம்டி ஸ்பேஸ் இருக்கனால அப்படியே விட்டோம்னா அது வந்து கட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். நம்ம இந்த ஃப்ரேம் வேணா இங்கே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ண டிலே ஆகினாலும், ஸோ டிவைடரை விட்டு கொஞ்சம் வெளியில் வந்து இங்கிட்டு வெளியில் ஒரு ஃப்ரேமை வந்து கட்டிக்கிறோம் அது. ஓகே. இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இது நமக்கு தேவையில்லை, இதை வீசிடலாம். இப்படி வீசிட்டு இந்த குச்சி ஒன்று இப்படி பிடுங்கி எடுத்துக்கலாம். இது மாதிரி குச்சி துண்டு ஒன்று எடுத்து இதை இப்படி வச்சிட்டோம்னா ஈ வந்து நசுங்காது. ஓகே. ஐயோ, தேன் கடிக்கிறது பாரு. ஏ ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேனி பெட்டியை செக் பண்ணிட்டோம். ஸோ ஒரு பெட்டியை ஃபுல்லாக செக் பண்ணியாச்சு, இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் ஃபுல் ஃப்ரேமெலாம் கட்டிடும். தேன் எடுக்கும்போது நான் உங்களுக்கு வந்து செப்பரேட் வீடியோ ஒன்று எடுத்து போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஜன்னல செஞ்சு நம்ம வீட்டில் தேன் பெட்டி, அடுத்த பெட்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து தேன் வச்சிருக்கு, இது இன்னும் நம்ம எடுக்க ஆரம்பிக்கல. இதுதான் நம்ம வந்து முத வச்சு பெட்டி. ஸோ இதுவும் எடுக்கும்போது உங்களுக்கு வீடியோ ஒன்று எடுத்து போட்டுருவேன். இப்போ வந்து தகரத்தெல்லாம் எடுத்து போட்டு இதை மூட போகிறேன் இப்போ. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த குச்சன் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து இந்த கேப் வந்து செட் பண்ணுறது தான். இந்த இடம் இருந்துச்சுனா தான் அதுகள் வந்து போகிற வாரத்துக்கு இப்படி லேசாக இருக்கும் பாருங்க. ஸோ இது காயும் போது அப்படியே கொஞ்சம் சுருங்கிடும், அதனால இந்த இடம் வந்து இடையில வந்து குறைஞ்சிரும். ஓகே.
இப்போ நம்ம வந்து ஸ்மோக்கரை ஒதுக்கிறோம். ஒதுக்கிட்டு ஓகே மக்களே, ஸோ தகரத்தை போட்டு முடிஞ்சாச்சு. நம்ம வந்து இப்போ ஸ்மோக்கர் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். ஓகே மக்களே, ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ பேக்யார்ட் ஃபார்மிங்கில் எல்லா வீடியோஸும் வந்து தொடர்ந்து நம்ம வந்து வீக்லி ஒரு 3 வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுவோம். ரீச் பண்ண பிறகு நம்ம வந்து அவுட்டோர் விசிட் வந்து போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஃபார்ம்களுக்கு வந்து விசிட் பண்ணி அவங்க என்னென்ன மாதிரியான பெட்ஸ் வந்து வளர்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கிறேன். இன்னொரு 2 டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடய சந்திக்கலாம்.